தொடர்பாக நம்ம பொருளாளர் அவர்கள் இப்போ எடுத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து கொடுத்த இன்முகத்தோடு நாங்கள் இந்த மாதிரி அப்பாவுடைய பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி செய்கிறாப்பட்டு ஏஎம் ராசாருடைய மூத்தவர் ராஜ்குமார் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் கொண்டாடி போட்டுவார்கள். அவருடைய இளைமகன் பாலா அவர்களுக்கு தலைவர் கொண்டாடி போடுவார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அப்பாவோட பிறந்தநாள், 75வது பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை உங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து இருந்து செஞ்சு அதை சிறப்பிச்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நிறையா தலைவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய நம்ம வள்ளல் அழகப்பா நடையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, செயலர் அவர்கள் வெளிநாடு சென்று விட்ட காரணமாக இன்று கலந்து கொள்ள முடியவில்லை. மற்றும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா மாதவன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு இன்று ஏற்பாடு செய்து தன்னுடைய தந்தையினுடைய பிறந்த நாளை இனிமையான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த சமயத்திலே வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஏற்கனவே சொல்லிக்கொண்டிருக்கோம், இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதற்காக உறுப்பினர்கள்ட்டெல்லாம் நம்ம தலைவர் உண்மையிலே நான் பல நேரங்களில் நினச்சி பெருமைப்படுவேன். அவர் அவர்கிட்ட கொஞ்சம் அவசரம் இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று சொல்லி பல முறை வேண்டி அடுத்த கூட்டத்தை எப்போ நடத்தலாம் அதுக்காக அவர் ஆட்களை தேடிக்கொண்டு எப்படியாவது நம்ம உறவுகளை அடிக்கோடு இப்படி சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மிக சிரத்தையோடு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பணம் தரலையோ அவங்களெல்லாம் உடனே உடனே கூப்பிட்டு என்ன செய்கிறாரு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நான் தலைவரை பாராட்ட உண்மையிலே கடமைப்பட்டு இருக்கிறேன். எனவே நம்மளுடைய உறுப்பினர்கள் நம்ம ஜூலை மாதம் இப்போ செக்ரட்டரி வந்து வெளிநாடு போயிருப்பதனால் அவர் வந்த உடனே இந்த நம்மளுடைய ஆண்டு விழாவை நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஜூலை 23 அல்லது 30 அப்படிங்கிற மாதிரி இந்த டேட் அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த டேட்டில் நடத்தலாம் என்று நம்ம முடிவு செய்திருக்கிறோம். எனவே அதற்கு முன்னதாக இனியும் உறுப்பினர் கட்டணத்தை செலுத்தவர்களெல்லாம் விரைந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய விளம்பரங்கள்லாம் சண்முக சாரும் பாலு சாரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அதையும் சிறப்பான முறையில் செய்தால் தான் விரைவில் நம்ம அந்த புத்தகத்தை அடிக்க முடியும். அது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் உறுப்பினர் கட்டணம் செலுத்தியிருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை மட்டும் இந்த புத்தகத்தில் சேர்த்தால் போதும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே அதற்குரிய நம்மளுடைய நண்பர்களை எல்லாம் விரைந்து கொடுக்க செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அந்த விளம்பரத்தையும் விரைந்து கொடுக்க செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் திரும்ப திரும்ப இது மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டது. நீங்கள் போட்டு வருவாங்க அவர் உண்மையிலே அவர் என்னை பார்க்கக்கூடிய சமயங்களில் சில நேரம் நல்லா பேசுவாங்க. ஒரு முறை கேட்டாங்க, நீங்கள் வந்து அவங்களோட இனத்தை சொல்லி கேட்டாங்க. இல்லை நான் அது மாதிரி இல்லைங்க, ஆமாம் நானும் ஒரு மனிதன் தான் என்று சொல்லி நாங்கள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்பாற்பட்டவர்கள் சொல்வதற்கு கொஞ்சம் அப்படி நடப்போம். என்னோட சொன்னாலும் பவனோட ஒரு மீட்டிங்கில் நம்முடைய விசி சொன்னார், அவங்களுடைய அப்பா தலைமுறையோடு அந்த கூட இருந்த வாழை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில் இந்த பாட நூல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்கத்தில் இப்போ தமிழ்தாய் எழுத்து எழுதிய சுந்தரனாம் பிள்ளைன்னு இருக்கும், நாங்கள் தான் என்ன பண்ணோம்னு சொன்னால் பாடங்கள் எழுதக்கூடிய சமயத்தில் அது சுந்தரனார் மாற்றணும். தேப்பி சுந்தரம் பிள்ளை என்று சொல்லக்கூடியத தேப்பி சுந்தரனார் மாற்றணும். ஆனால் ஒரே ஒரு பேரை மட்டும் எங்களால் மாற்ற முடியலை. இப்போ யாருன்னு சொன்னால் எங்களுக்கே தெரியும், பசுமன் முத்துராமலிங்க தேவரான் கூட எடுக்க முடியலை எங்களால். நிறைய எதிர்ப்புகள் என்ன செஞ்சது அப்போ வந்தது. ஏன்னா பாடநூல்லையும் அப்படிப்பட்ட இதை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் கொஞ்சம் புரட்சியாக செய்யும், அதுக்கு நல்ல வரவேற்பெல்லாம் இருந்தது. அந்த வகையில் அவர் அன்றைக்கி கேட்டவுடனே அது மாதிரி எனக்கு அந்த நினைவு வந்தது. உண்மையிலே அவங்க குடும்பத்தை உண்மையிலே பாராட்டணும். ஏனென்று சொன்னால் இருக்கக்கூடிய செல்வத்தை பயன்படுத்தணும், செல்வத்து பயன் ஈதல். அதனால் தன்னுடைய அப்பாவினுடைய பிறந்த நாளை அனைவரோடும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். செல்வத்தை வைத்து கொண்டே இருப்பதனால எந்த விதமான பயன் கிடையாது. இப்படி இப்படி தான் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், வசதியானவர் இருந்தார், நிறைய நகைகளாக சேர்த்துக்கிட்டே இருந்தார். அவர் என்ன நினச்சாருன்னா இவ்வளோ நகையை தனித்தனியாக இருப்பதை காட்டிலும்
ஒரு பெரிய செங்கல் மாதிரி அதை உருவாக்குனார். டெய்லி அதை பார்த்துக்குருவார், சந்தோஷப்படுவார். சரி, இதை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறத காட்டிலும் நம்ம தோட்டத்தில் அதை புதைச்சி வைப்போம்னு சொல்லி அதை புதைச்சி வைப்பார். தினம் எடுத்து பார்த்துக்குருவார், சிரிச்சுக்கிறார், சந்தோஷப்படுவார், மறுபடியும் புதைச்சி வைப்பார். இதை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தார், சரி இருந்தாலும் ஒரு பாடம் கற்பிக்கணும் என்று சொல்லி அவர் இல்லாத சமயத்தில் அதை எடுத்துகிட்டு அதுக்கு தான் இன்னொரு பெரிய செங்கல் வச்சுருக்கேன். மறுநாள் வந்து தோண்டி பார்க்குறாரு, செங்கலாக இருக்குது. இதற்கு உடனே பெரிய அழுகை வந்தது, ஐயோ நம்மளுடைய அந்த தங்கக்கல்லை காணுமே என்று சொல்லி வருத்தப்பட்டார். இவர் வந்தார், ஐயா அந்த தங்கக்கல்லை நீ புதைச்சி வச்சுருக்கு, அது புதைச்சிருந்தேன்னா இல்லாமல் இருந்தேன்னு, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பணம் இருந்துச்சுன்னா பல பேருக்கு அது பயன்படணும், பயன்படாமல் நீ வச்சுருக்கனால எந்த பயனும் இல்லை என்று சொல்லி அவருக்கு அறிவுரை சொன்ன பிறகு அவர் உண்மையை உணர்ந்து அதுக்கு பிறகு எல்லாருக்கும் என்ன செய்ய ஆரம்பித்தாராம், கொடுக்க ஆரம்பித்தார். அந்த வகையில் செல்வத்து பயன் ஈதல், முடிந்தளவு இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், அதுதான் அதனுடைய உண்மையான பயனாக இருக்க முடியும் என்று இன்றைக்கி அவங்க உணர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா விளம்பரத்தை கேட்டவுடனே உடனே கொடுத்தாங்க. தந்தை மகர்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்ப செய்யும் சொல்லுவாங்க. அதனால் அவர் தந்தை மிகப்பெரிய சிற்பக் கலைஞர், அதே போல் அவர்களை உருவாக்கியிருக்கிறார். மகள் தந்தை காற்றும் நன்றி உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள்ளி என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பிறப்பதற்கு அவர் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர்கள் இவர்கள். அவர்கள் எதிர்பாராத விதமாக இயற்கை எழுதிவிட்டார்கள். அவர் இறந்து விட்டார் என்று கேட்டவுடனே எல்லாத்துக்குமே அதிர்ச்சியாகவே இருந்தது. ஏன்னா விதியினுடைய பயனை யாராலும் என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்க முடியாது என்பதை நாம் பார்க்கணும். விதி அந்தளவுக்கு வலிமையானது, எவ்வளவு இதாக இருந்தால் கூட தடுக்க முடியாங்கிறத பார்க்கணும். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஒரு சமயத்தில் ஒரு மரத்தில் ஒரு அழகான குருவி இருந்தது. அது வந்து யமன் வந்து விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கிட்டு ஒரு பருந்து வந்துச்சு. ஏன்னா அந்த யமன் அழகான ஒரு குருவியை பார்த்துக்கிட்டே இருக்கானே, கொஞ்ச நேரத்துக்கு இதை உயிரை எடுத்துருவானோ அப்படின்னு அந்த பயத்தில் என்ன செஞ்சதுன்னா, இந்த குருவி எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் என்று சொல்லி பருந்து என்ன செஞ்சதுன்னா, அந்த குருவியை தூக்கிட்டு போய் ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் ஒரு மரத்து பொந்தில் போய் போட்டு, அந்த மரத்து பொந்தில் ஒரு நல்ல பகம் புரிஞ்சிருக்கு. அது என்ன குருவிய இது இருக்கு, ரொம்ப வருத்தமாக போச்சு, ஆகா நம்மளால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்து இந்த யமன்கிட்ட கேட்குற, பையா நீங்கள் வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பயத்தில் நான் தூக்கிட்டு போயிட்டேன். அப்போ யமன் சொன்னான்னா, 2 மணி நேரத்தில் என்னுடைய வேலை முடிஞ்சிருக்கணும், இரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பாம்புக்கு இது இரையாக இருக்கணுமே, இனி இங்கே இருக்கே என்று தான் நான் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது ஒன்றால் அது காரியம் நடந்து வச்சுன்னு சொன்னான். அது மாதிரி சில நேரங்களில் நம்மளுடைய இயற்கை இயல் வந்து என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதனால் அவரை பார்க்கக்கூடிய சமயத்திலாம், அவங்க அப்பா பார்க்கக்கூடிய சமயத்தெல்லாம் உண்மையிலேயே ஒரு தெய்வ கடாட்சம் வருவார். நல்லா வித்தியாசம் போட்டு மாலை போய் திருநீர் அணிந்து அது மாதிரி என்ன செய்யக்கூடிய வரக்கூடிய நல்ல மனம் படைத்தவர். அதனால தான் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை, அது 75வது பிறந்த நாளை இன்றோடு நம்மோடு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் இந்த நல்ல சமயத்திலே நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். இதுபோல் நிறையா நம்ம உறவுகள்லாம் யார் யாரெல்லாம் முடியுமோ இது ஒரு ஃபங்க்ஷன் போல் வைக்கலாம். ஏன்னா ரிட்டையர்டான பிறகு இதுபோல் ஒரு இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடங்கி வைத்தவரே நண்பர், என்னுடைய நண்பர் சிபிஓ சண்முகநாதன் தான். இப்போ ரிட்டையர்டான ஒன்று ரிட்டையர்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் தப்பித்து சேர்ந்தவர் நம்ம நாளைங்க சார் அவர் சார். எனவே அவர்களெல்லாம் எப்படி இவர் விட்டார் எனக்கு தெரியல தலைவர். எனவே முடிந்தவர்கள் இதுபோல் நாம் எல்லாம் சேர்ந்து பகிர்ந்து கருத்துக்களை அலாவை விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த 4/12/2022 முதல் 2/6/2003 வரை பரவு சில கணக்கு சொல்கிறேன். உறுப்பினர்கள் சந்தா, அதாவது 1000 ரூபாய் 77 பேர் கொடுத்துருக்காங்க, 77,000. புதிய உறுப்பினர்கள் வந்து 8 பேர் கொடுத்துருக்காங்க, அதாவது புதிய உறுப்பினர்கள் 4 பேர் நாலிருந்து 8000 ரூபா. பணியன் மூலம் வரவு 3,150 ரூபா, மொத்தம் 88,150 ரூபா வரவு. அதில் 4/12/2022 தானா முத்துப்பட்டத்தினுடைய நம்பளம் அவர்களோ செயலாளர் இல்லாவிட்டாலும் கூட அதை விட சிறப்பாக நான் செயல்படுவேன் மீசையை முறிப்பு கொண்டு வந்திருக்கின்ற உதவி செயலாளர் துணை செயலாளர் அவர்கள்
பல பேர் பொருளாளர் பதவிகளை வைத்தாலும் இப்பொழுது பொருளாளர் பதவியை இது இவனுக்கு பொருந்தும் என்று திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அது மாதிரி பொருத்தமான ஆளை பொருளாளராக ஆக்கியிருக்கிறார்கள். அதுக்காக வந்து ஆசாத்து பொருத்தமானவர் இல்லை என்று அர்த்தம் அல்ல, அதாவது தப்பாக நினச்சிடக்கூடாது. ஆசாத்து மிக ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருந்து பண்ணார், இப்போ இவர் வந்து தானே சுவிட்சம் போட்டு தானே அதுக்கு பின்னால் நமது பாட்டுடைய தலைவன் ஏகாம்பர ஆசாரி ஒரு காலத்தில் அருமையான பொருளாளராக இருந்தார். அவருடைய அந்த பொருளாளர் காலம் ஒரு புனிதமான காலம், போற்றப்பட வேண்டிய காலம். அவர் தானே இருக்க மாட்டேன் என்று எங்களிடம் சொல்லி ஆறு தலைவர் நமது மாதவன் சார், ரங்கராஜன் சார் இங்கே இருக்காரா, அவர் இவரெல்லாம் பஞ்சாயத்துக்குள்ள நாம் இவங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லி தன்னால் போனார். நாங்களும் எவ்வளவோ சொன்னோம், நீங்கள் இதே இருக்கணும்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போனார். அதுக்கப்புறம்தான் பல மாற்றங்கள்லாம் வந்துச்சு. அப்படிப்பட்ட பொருளாளராய இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி பாராட்டுகள். அடுத்தபடியாக போன வருஷம் இதே நாளில் நாங்கள் அதாவது அற்றை திங்கள் அண்ணு வெள்ளிலவில் எந்தையோடு இருந்தோம் அப்படின்னு வாரி மகளிர்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த நாளில் வந்து நாங்கள் எங்கள் அப்பாவோட ஆனந்தமாக இருந்தோம், இப்போ பகை கொண்டவர்கள் வந்து எங்களை வந்து சீரழிச்சிட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த எண்ணம் தான் இப்பொழுது எனக்கு நான் மனதில் ஊடாடுகிறது. போன வருஷம் இப்போ இவ்வளோ நேரமெல்லாம் எத்தனையோ ஹோட்டல்களில் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக அவருடைய புகழை பாடிக்கொண்டிருந்தோம். அந்த நாள் போய் இன்றைக்கி வந்து எல்லாரும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வகையில் அவர் இறந்திருக்கிறார். அவர் இறந்தது எல்லாத்துக்கும் ஒரு பொருளுடையதாகத்தான் இருக்கிறது. அவர் பெரிய சிற்பி சிற்பி என்பார்கள், ஆனால் பெரிய மனிதத்தன்மை உடையவர். அதை பற்றி யாருமே பேசுவதில்லை. அயோத்தியிலே ஓடக்கூடிய தேராயிருந்தாலும், ஒப்படைமையின் கோவிலில் ஓடக்கூடிய தேராயிருந்தாலும், அமெரிக்கா சிங்கா கோவிலே மலேசியாவிலே கதவுகள் எல்லாம் எவ்வளவுதான் செய்திருந்தாலும் அவர் நல்ல மனிதர். தன்னுடைய மைந்தர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது திட்டமிட்டு வளர்த்தவர். நம்ம ஆரம்பத்திலேயே சும்மா ஒன்றும் இல்லாத பிள்ளையே படிக்கவே படிக்காது, இது வந்து இன்ஜினியர் ஆகும் இது டாக்டர் ஆகும்னு சொல்லிகிட்டே வருவோம். அது டென்த்திலேயே மார்க்கு ஃபெயில் ஆகி அது வாட்டுக்கு ஓடி போய் எங்கேயா. அப்படி இல்லாமல் அவர் கீழே இருந்தே அவர்களை உருவாக்கி செட் பண்ணிட்டு அவர் எப்படி சிலைகளை செதுக்குவாரோ அதே மாதிரி தன்னுடைய மைந்தர்களை செதுக்கி எடுத்து வைத்திருக்கிறார். அந்த செதுக்கியவர்கள் அவருக்கு ஒரே ஒரு பயம், எப்பொழுதுமே எங்களிடம் பேசும்போது ரெண்டு பேரும் ஒற்றுமையாக காலங்காலமாக இருக்கிறார்கள் என்பது தான் அவருடைய வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை நீங்கள் இரண்டு பேரும் இன்றைக்கு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று இந்த நடையாளர் கழகத்துக்கு நீங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இதே மாதிரி பல தடவை நீங்கள் எங்களுக்கு விருதுகளை வச்சு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போதான் ஏன்னா நாங்கள் வந்து உங்களை வந்து பார்க்க முடியாது, நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்களான்னு கேட்டாலே அது தப்பு. ஒற்றுமையாகத்தான் நீங்கள் இருப்பீங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு சிக்னல் வரும்போதே சிக்னல், ரயில் வரும்போது சிக்னல் இருக்குல்ல, அது மாதிரி மாற்றி இப்போ வச்சது மாதிரி வைக்காமல் நல்ல சிக்னலாக இருக்கணும். ரெண்டாவது அவருடைய கலைத்திறனை பற்றி ரொம்ப பேச வேண்டியது நிறைய இருக்குது, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதிகம் பேசுனா சுட்டு வேண்டி நான் பேசவே கூடாதுன்றாங்க. நான் எவ்வளவு நேரம் என்றாலும் பேசுவேன், ஆனால் பேசுறது இல்லை இல்லை கேட்டானா, நான் வந்து எவ்வளவு நேரங்கள் பேசணும்னு இது மாதிரி தலைவர் கேட்குறாரு. நீங்கள் எவ்வளவு நேரம் என்றாலும் பேசுங்க, ஆனால் நாங்கள் அஞ்சு நிமிஷத்தில் எது அது மாதிரி நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் கேட்குறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லா இல்லாட்டாலும் ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். அதாவது அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன்.
ஒரு தகப்பனார் இறக்கும் தருவாயில் ஒரு மூணே மூணு சொத்துக்களை தருகிறார். இரண்டு மைந்தர்கள், அந்த இரண்டு மைந்தர்களுக்கு அவர் சொல்லுங்க கொடுக்கிறது, ஒரு பசுமாடு, ஒரு மாமரம், ஒரு போர்வை, இது மூணுமே அவர் கொடுப்பார். இதை நீங்கள் சுமூகமாக பார்த்துங்க, என்னவோ பெரும்பண்ட எஸ்டேட்டுகளை விட்டுட்டு போனவங்க கூட சும்மா மண்டையை போட்டாங்க. இவர் இந்த மூணை கொடுத்தவர் இதை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் இறந்து போகிறார். இறந்து போனவுடனே கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் துரிப்பானவர். அவர் என்ன சொன்னார், அப்பா இந்த சொத்தை பாகப்பிரிவினை பறிக்க பண்ணுறதுக்கு வெளியாட்கள்லாம் யாரும் வர வேண்டாம், நம்மக்குள்ளே ஏன்னா சுகமுகமாக முடிச்சுக்கணும். தம்பி சரிப்பா, நீ வெளியே ஆள் வந்து நம்ம ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது செஞ்சுக்குவோம். அண்ணன் கூட சொல்லியிருக்கேன், இந்த பாரு இந்த மாடு இருக்கு, இந்த மாடு நியாயமாக பார்க்குறோம், உன் பக்கம் உனக்கு உள்பக்கம் தம்பி உனக்கு, பின்பக்கம் எனக்கு. ஏன்னா முக்கியமானது உங்களுக்கு முன்பக்கம், நீ முன்பக்கம் நீ வச்சுக்க, பின்பக்கம் நான் வச்சுக்க. சரியண்ணே, எப்படி அழகா வந்து பாதி பாதியாக பிரிக்கிறியண்ணே, உன்னை மாதிரி முடியாதுண்ணே, ஒரு நீ நீதிபதியாக இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு. அப்புறம் இந்த மாமரம், இந்த மாமரத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, மேப்பக்கம் அவளும் எனக்கு, தூறு உனக்கு, கூறு முழுவதும் நீ பார்த்துக்கிற வேண்டியது. கூறுல கூறு இருக்காப்பா கேட்பா, அந்த மரமே இருக்கும், உனக்கு முக்கியமான பகுதியை கொடுக்குறேன் நீ வச்சுக்கன்னு சொல்றாரு. அப்புறம் போர்வை, இந்த போர்வைய அண்ணன் சொல்றாரு, நான் ராத்திரிக்கெல்லாம் நான் வச்சுக்கிறேன், பகல் முழுவதும் நீ வச்சுக்க. பாதி பாதி தான், 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் நீ, 12 மணி நேரம் நான், அதுவும் நம்ம நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது உனக்கு கொடுக்குறேன், நான் இருட்டாக இருக்கும்போது நான் எடுத்துக்கிறேங்கிறார். இவர் என்னமோ ரொம்ப இதாக அவருக்கு விட்டு கொடுத்தது மாதிரி சரின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள்லேருந்து ஆரம்பமாகுது, மாடு மேண்டு கற்றுது, கற்றுனா அதுக்கு புல் வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், இறை வைக்கணும். அப்போ சின்னவர் போய், அவருக்கு தானே முன்னால் உள்ள பகுதி அவ்வளவும் சொந்தம், அவரும் இறையை வைக்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் அவர் அண்ணன் வந்து விரு விருண்டு ஒரு செம்ப தூக்கிட்டு வந்து கரகரன்னு பாலை கறந்துட்டு அவங்க வாடகை போகிறாங்க. இது முன்னாலே வெறும் இது தண்ணி தவிடு இதில் வச்சுட்டு வேண்பாடு போகிறாங்க. மாமரத்தில் மாதிரி அப்படிங்கிற கூத்து குழஞ்சி மாம்பழமாக காய்ச்சிக்கிறாங்க. இவர் அண்ணன்காரர் ஏறி அவர் மூட மூடையாக பிடிக்கிட்டு போகிறாரு. இங்கே ஏய் தம்பி, காஞ்சி போகும்படா தூரு, தண்ணியை ஊற்று அப்படிங்கிறாரு. அதான் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ராத்திரி வருது, ராத்திரி வந்த உடனே அண்ணன், நல்ல குளிர் காலம், எடுத்து போதும் முடிச்சிருவோம். கதை இன்னும் ரெண்டு மூணு கதை இருக்குது, காலத்தின் அருமைகளுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். இது ராத்திரியில் நல்ல குளிர் காலம், கம்பளி போர்வை நல்லா போத்திக்கிட்டு அவர் தூங்குறாரு. தூங்கிட்டு காலையில் என்ன பண்ணுறாரு, லாபக்குன்னு ஒரு பெரிய அண்டாவுக்குள்ளே தண்ணியை வச்சு அந்த தண்ணிக்குள்ள அப்படின்னு நினச்சி எடுத்து இந்த அப்பா தண்ணியை வச்சுக்கங்கிறாரு. இது காய எவ்வளவு நேரம் ஆகும், அவன் பகலில் வாங்கி என்ன புண்ணியா ஒன்றும் தெரியலை. இவன் பார்த்தான், ஒரு வாரம் பார்த்தான், 10 நாள் பார்த்தான், இது மாதிரி மாட்டுக்கு சாப்பாடு, மரத்துக்கு தண்ணி, இது இதை வந்து கம்பெனியை வந்து தூக்கி சமக்கிறது இப்படி பார்த்தேன். நம்ம ஐயா எப்பவுமே நம்ம வந்து ஆச்சாரியவர்கள் வந்து யோசனை எழுதுறாங்க. ஐயா உரு உருண்டு வண்டி எடுப்பார், உருட்டுல அங்கே வந்து செக்கால அந்த புக்கில் போய் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஒரு யோசனை பார்த்தனே அவங்க நல்ல யோசனையாக சொல்வாங்க. அது மாதிரி இது மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் யோசனை ஏற்றிருக்காங்க. நான் என்னடா பண்ணுறது, இப்படியா எங்கள் அண்ணன் பண்ணிவிட்டேன், நான் எல்லாமே நியாயம்னு நினச்சேன், உள்ளபடியே மனதார நியாயம் பாதி பாதி கொடுக்குறான்னு நினச்சேன். அவன் 50 பேரும் அவன் வந்து அதில் ஒரு பெரிய திருகளை வச்சுருக்கேன் அப்படின்னு. நீ ஒன்றும் செய்யாத, இங்கே வா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு காது கொடுத்துருக்கேன். போன உடனே மாடு பழமாக கட்டியிருக்கு சாப்பாடு, இது பாட்டுக்கு இந்த திண்ணையில் போய் தலைக்கிட்டு கையை வச்சுன்னு படுத்துக்கிட்டு காலாடு
அண்ணே வந்தது என்னடா அது மாடு தண்ணி தண்ணி வைக்கலையா ஒன்றும் பின்னாக்கு வைக்கலையா ஒன்றும் இல்லை மாடு கத்துது என்ன இல்லைண்ணே நம்ம ஒரு தேம்பு தானே நான் பார்த்துக்கிறேண்ணே நீ போகலாம் அது என்னடா முத நாள் லேசாக புரிஞ்சிச்சு பால் அடுத்த நாள் சுத்தமாக வறண்டு போச்சு படுத்துக்கிட்டேன் அது மாடு மெலிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நான் இவன் போய் ஒரு கோடாளி எடுத்துக்கிட்டு மரத்தில் வேலை போய் ரொம்ப ரொம்ப வெட்டிக்கிட்டேன் இல்லை ஏன்டா மரத்தை போய் வெட்டுற ஏன்னா அது மேலே இந்த வாடுற பழமும் பூவும் அப்படி இருக்கு அப்படின்னா அது இருந்துட்டு போதும் அது உனக்கு உள்ளது ஏறி ஏமிட்டு நான் என்னவோ பண்ணுவேன் இதை வெட்டுவேன் என்ன வளர்ப்பே தண்ணி ஊற்றுவேன் என்ன வேண்டாலும் பண்ணுவேன் அதை நீ வந்து கேட்கப்பா இருப்பாங்க சரி ராத்திரிக்கு இவர் இவர் இந்த பீரியட் இருக்குல்ல இவர் பீரியட் வந்த உடனே சாயந்தரத்தில் என்ன பண்ணார் அவர் நினைக்கிறதுனால இவர் தண்ணி அவ்வளவு நினச்சி போடுறைய அவருக்கு அவர் என்னத்தை பண்ணுறது ராத்திரிக்கு ஒன்றும் செய்ய முடியல அப்புறம் தன்னால் இறங்கி வந்து அப்பா இது வந்து ரெண்டையுமே முன்னால் உள்ளதையும் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிடுவோம் பின்னால் உள்ளதையும் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிடுவோம் மரத்தில் காய்க்கிறது எல்லாம் நமக்கு உனக்கும் எனக்கும்டா அட போர்வ ரெண்டாக கிழிச்சு வேண்டாலும் ஆளுக்கு பாதி போத்திக்கிறோம் அப்படின்னு வலிக்கு வந்தாராம் அது மாதிரி நீங்கள் வரக்கூடிய மைந்தர்கள் இல்லை நீங்கள் சுமூகமாக ரொம்ப அமைதியாக ஒற்றுமையாக உங்களை பற்றி ஒற்றுமையிலே தான் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அவ்வளோ பெரிய மனிதர் ஒரு சின்ன இன்னொரு இதை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து விடைபெறுகிறேன் ஏன்னா அவரை பற்றி சொல்ல வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு அவரோட பழகிய நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் சரித்திரம் அந்த சரித்திரத்தை எல்லாத்தையும் நான் நிறைய சொல்ல முடியாது இங்கே வந்து நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் நடத்தணும் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தும்போது கண்ணதாசன் மணிமண்டபத்தை கூட அது ஒரு குளிர்காலம் அந்த காலத்தில் ராத்திரி பகலுமாக எல்லாம் போராளிகள் இங்கே வந்து இருந்தார் அப்போ இவர் என்ன பண்ணார் ராத்திரி 2 மணிக்கு எழுந்திரிச்சு சுக்கு காப்பி அவங்க வீட்டில் போட்டு தலப்பாக கட்டிக்கிட்டு ஒரு ஆளாக இருந்து சுக்கு காப்பி கொடுத்துருந்தார் அதை போய் இவர் போய் பார்த்துக்கிட்டா அவர் பார்த்து வந்தீங்களா இல்லையா தனி ஆளாக சுக்கு காப்பி போட்டு அவங்களுக்கு வந்து அருமையாக கொடுத்தாரு அதாவது திருக்குறளில் ஒன்று சொல்லுவாங்க காலத்தினால் செய்த நன்றி செய்தனில் ஞானத்தின் மானப்பெருந்து அது என்ன ரொம்ப சின்னமாக இருக்குது ஞானத்தின் மானப்பெருந்து தான் காலத்தினால் செய்த நன்றி தான் இதுதான் காலத்தினால் செய்த நன்றி தங்களுக்கு குளிர்காலத்தில் கண்டிப்பாக அந்த சுக்கு காப்பி வேண்டியது இருக்குது யார் கொடுத்தாலும் குடிப்போம் அந்த காப்பியை காலத்தினால் கொடுத்து அவர் அது என்னென்னா இந்த ஞானத்தின் மானப்பெருந்துன்னா இந்த பூமியை விட பெருசு சமயத்துக்கு அந்த நன்றியை வந்து காலத்தினால் செய்தது வந்து பூமியை விட பெருசு அது என்னென்னு கேட்குறாங்க பூமியை விட பெருசா இது அப்படிங்கும்போது ஆமாம் பூமியில் ஒரு விதையை போட்டாலோ ஒரு மரத்தை நட்டாலோ 6 மாதம் ஆகும் 1 வருஷம் ஆகும் பலன் தர ஆனால் அப்பொழுதே செய்யக்கூடிய இந்த வேட்டி அவிழ்ந்தவனுக்கு கையாக இருந்து வேட்டியை கட்டினவனுக்கு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக அந்த பலன் கிடைக்கிது அது மாதிரி பலன் உடனே கிடைக்கக்கூடியது இந்த சுக்கு காப்பி அவர் கூட கொடுத்தாரு அது மனிதத்தன்மையை மனிதத்தன்மையை காட்டக்கூடியது நல்ல மனிதர் நம்மளோடு இல்லை என்பது தான் பெரிய வருத்தம் அவர் இறப்பதற்கு 2 நாளுக்கு முன்பு எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப தள்ளாடி வந்திருக்கிறார் நான் இல்லை வந்து கவுனி அரிசி ஒரு பாக்கெட் நினைத்தாலும் இன்றும் கண்ணீர் வந்தது அதை வந்து எங்கள் வீட்டில் உணர்ந்து எப்போதும் அவங்க முறை சொல்லி தான் கொடுக்குறாரு ஆத்தா அப்போ என்பது செத்து போயிடுவேன்னு பயப்படுறேன் இதை கொடுத்து நல்லா உடம்பை வலுவேற்றத்துள்ள ஆத்தா அப்படின்னு சொன்னேன் என்னுடைய இதயம் கண்டு நண்பன் இறந்து விட்டான் என்று கேட்டபோது உள்ளம் அப்படியே உடைந்து போனது அதை நாங்கள் வந்து பொறுத்து கொள்வதே பெரிய காரியம் எனக்கு இந்த வாய்ப்பை வந்து நான் இதை கொடுத்ததற்கு நான் இன்னும் இவ்வளவோ பேச வேண்டியது இருக்குது அவருக்கு சரணம் இல்லை ஏன்னா ஏனென்றால் காலம் அறிந்து பேச வேண்டும் காலத்திலே காலத்துக்கு மிஞ்சி பேசும்போது அந்த யாரும் கவனிக்கவும் மாட்டார்கள் அவருடைய புகழை பாடுவதற்கு ஒரு தனி ஒரு கூட்டமே ஏற்பாடு செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டு நிறையா சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த ஜல்லிக்கட்டு நடத்தின ஒரு ஒரே ஒரு காலையில் 5 மணிக்கு எங்களுக்கு சுக்கு காப்பி உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு சுக்கு காப்பி தான் வேணும் அப்படின்னாப்புல
யார் யார் சுப்புக்காக போய் காப்பி போடணும்னு சொன்னால் ஏமராஜா நான் போட்டு வரேன் அப்படின்னாப்பில் யோ உன்னால் போட முடியுமா அப்படின்னு கேட்டவொன்னே நான் போட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி மறுநாள் காலையில் பயங்கரமான மழை, போடுருந்த கூரை செட்டு எல்லாத்தையும் பிரிச்செறிஞ்சிருச்சு. அந்த சுக்கு காப்பி போடுறதுக்கு மூணு கேன் மூட்டி தான் உனக்கு கொடுத்தாரு. மறுநாள் நைட்டு என் வீட்டில் உனக்கு போட்டு போனார். நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஏமராஜா சார் வீட்டுக்கு போகிறேன் கார் எடுத்துக்கிட்டு. நைட்டு 2 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு அம்மாவை வர சொல்லி இரவோடு இரவாக அந்த சுக்கு காப்பியை போட்டு அந்த முறைப்படி அந்த மெத்தடை போட்டு போட்டு இருத்து இருத்து ஊற்றணும். ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுருக்காரு, ஒரு சட்டியில் பொதிச்சிக்கிட்டு இருக்குது. இரவில் அவர் பற்றையில் நைட்டு 2 மணிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அவர் வயசுக்கும் அவருடைய தகுதிக்கும் அவருடைய செல்வச் செழிப்புக்கும் இவர் வந்து செய்யணும் தேவையே கிடையாது. சரின்னு ஊற்றிட்டார். ஊற்றி நான் 3 கேன்ல ஊற்றிக்கிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு நான் வர்றேன். அந்த ஜல்லிக்கட்டு திடலை பார்த்தா ஒருத்தம் கூட காணும். ஏன்னா ராத்திரி பூரா காற்றடிச்சு எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருச்சு எல்லாம் கூட ஆகும். தான் கம்பன் மணி வந்த வாசம் வாசல் புது பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் கூப்பிட்டோன்னே எல்லோரும் உடையாந்து என்ன தர்மா சொன்னாங்க, ஏகம்பராஜ் சார் கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ சொன்னார், சில காலத்தால் செய்த நன்றி. இந்த குளிர் நேரத்தில் காலையில் 5 மணிக்கு சுக்கு காப்பி கொடுத்த உங்களுடைய நன்றியை நாங்கள் என்றைக்கு மறக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு பெரிய மகான். இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை தீதி அன்னைக்கு ஹோட்டலில் போய் 10 சாப்பாடு வாங்கிடுவார். 10 சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டு முனிசிபாலிட்டி எல்லாத்துலேயும் அப்படியே வண்டியோடு போய் அங்கே இருக்கவர்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த வலது கை கொடுப்பது இடது கை அறியாமல் கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பண்பாளர். அவருடைய வெற்றியினுடைய ரகசியமே என்ன தெரியுமில்ல, இந்த 2 குழந்தைகள் தான் சார். இந்த 2 குழந்தைகளையும் படிக்க வைக்கணும்னு சொல்லி படிக்க வச்சுருந்தார்னா அவருடைய தொழிலே நேரம் நசிஞ்சு போயிருக்கும் நேரம் வந்தார். அதில் என்ன தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒருத்தர் வந்து மெட்டலில் வந்து உலக புகழ் பெற்றவர், ஒருத்தர் வந்து மரவேலையில் உலக புகழ் பெற்றவர். 2 பேரும் கோயின் சைடு போய் 2 பேரும் தொழிலே 2 பேரும் சரிசமமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து அவங்க அப்பா வாங்கக்கூடிய ஆர்டரில் வந்து 2 நேரம்னா அப்பா அவங்க அப்பா போயிலெல்லாம் ஒரு தடவை இவங்களை கூட்டிகிட்டே போவாப்பில். முதல்ல மகனை பேச விடுவார், பேச விட்டு கடைசியில் விலை நிர்ணயம் பண்ணையில் அவர் தான் உட்காந்து பேசி அந்த விலையை நிர்ணயம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய பண்பாளர். அதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணாமலை டாக்டர் உங்களுக்கு எல்லாம் நம்ம மெம்பர் உங்களுக்கு தெரியும், அவர் அமெரிக்கா ஹூஸ்டனுக்கு போயிருந்தார். அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுடைய செஞ்ச தேர், முத முதல் அமெரிக்காவில் செஞ்ச ஹூஸ்டன் மீனாட்சி அம்மன் கோயில் தேர். அந்த தேரில் சிலை இந்த தேர் செய்தவர் திரு ஏகாம்பராசாரி காரைக்குடி காமதேனு சிற்பக்கூடம்னு அந்த பேர் பதிச்சிருந்ததை பார்த்துட்டு வந்து இங்கே வந்து சொன்னார். உங்கள் பேர் அங்கே எங்கே அமெரிக்கா ஹூஸ்டனில் அவருடைய பேரில் செஞ்சிருக்குது. இன்னொரு பெரிய அதிசயம் தெரியுமில்ல, நல்ல மாடாக இருந்தால் உள்ளூரில் விலை போகும்னு சொன்னாப்புல. காரைக்குடி கொப்படையம்மனுக்கு தேர் செய்வதற்கு காரைக்குடியில் இருக்கக்கூடிய எல்லாரும் பெரிய டெண்டர், பயங்கரமான மோதல், பயங்கரமான போட்டி. கடைசியில் ஏகாம்பராசாரி தான் செய்து அந்த தேரில் உட்காந்துக்கிட்டு அம்மன் உட்கார வேண்டிய இடத்துல ஏகாம்பராசாரி உட்காந்து அந்த வெள்ளோட்டை விட்டு வளம் வந்தார் பாருங்க. அப்போவே அவருக்கு டைரக்டாக சொர்க்கம் கிடைச்சிருச்சுங்க. அது மாதிரி ஒரு மனிதனுக்கு யாருக்குமே கிடைக்காதுங்க. அம்மன் உட்கார்ந்துருக்க இடத்துல அவர் உட்காந்து அதில் என்ன பெரிய வேடிக்கை தெரியுமில்ல, ஏகாம்பராசாரி அம்மன் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த 7 சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. இந்த உலகத்துக்கே நீதி வழங்கக்கூடிய சொக்கலிங்க தெரியுமில்ல உங்களுக்கு, நீதியரசர் சொக்கலிங்க. அவர் வேகாத வெயிலில் இவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஏகாம்பராசாரி தேரில் உட்காந்து எல்லோரும் எடுத்துக்கிட்டு வரோம். அவ்வளோ ஒரு பெரிய பெரும்புகழ் பெற்றவர். அதை விட இன்னும் ஒரு பெரிய பெரும்புகள் என்ன தெரியுமில்ல, அயோத்தி உலகமெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அயோத்தி கோயிலுக்கு தேர் ஓட்டி எல்லாரும் தேர் வந்து கோயிலில் தான் வெள்ளோட்டம் விடுவாங்க. ஏகாம்பராசாரி வீட்டு வாசலில் அயோத்தி கோயில் தேர் வெள்ளோட்டம் விடப்பட்டது. அதில் பாலா நீங்கள் தான் உட்காந்து நினைக்கிறேன் உட்காந்து. இதெல்லாம் ஒரு நான் ஏகாம்பராசாரிட்ட சொன்னேன், எல்லா தேர்களும் வந்துட்டானா கோயில் வாசலில் வெள்ளோட்டம் விடுவாங்க, ஆனால் ஏகாம்பராசாரி வீட்டு வாசலில் தான் கொப்படையம்மன் கோயில் தேரும் அயோத்தி கோயில் தேரும் வாசலில் வெள்ளோட்டம் விடப்பட்டது, உன்னுடைய வீடே கோயிலுக்கு சமமானதையா அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சு பெறுவார். அதாவது நாமெல்லாம் இறைவனை வணங்குவோம், அப்படிப்பட்ட இறைவனுக்கு வடிவம் கொடுத்தவர் நம்ம ஏகாம்பராசாரி. இப்போ நினச்சி பாருங்கள், அந்த தேரில் இருந்தக்கூடிய வடிவங்கள்லாம் அந்த ஜட்ஜு சொக்கலிங்க பார்த்துட்டு ரொம்ப வியப்படைஞ்சார். சிங்கப்பூர் போயிருக்கீங்க அங்கே பேசியிருக்காரு, ஏகாம்பராசாரியுடைய சாதனைக்கு இதை விட வேறு எடுத்துக்காட்டு வேண்டியது இருக்குது. அவருடைய சாதனையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு வரவருடைய எடுத்துக்காட்டு நம்ம ராஜகுமார் நேற்று போய் சிங்கப்பூர்லையா மலேசியாவில் வந்து ஒரு தேர் இங்கேருந்து செஞ்சு இங்கே காரைக்குடியில் செஞ்சு அங்கே அனுப்பி நேற்று வெள்ளோட்டை விட்டு முதல் மரியாதையோடு வந்திருக்காங்க. அந்த தந்தை செய்த பயனை வந்து தொடர்ந்து இன்ன வரைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. வந்து அதே மாதிரி அயோத்திக்கு போயிருக்கல குடும்பத்தோடு போயிருந்தாங்க, ஏகாம்பராசாரி மட்டும் போல, இந்த பேரம்பேத்தியெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே அயோத்தியில் போய் ஒரு நாள் தங்கியிருந்து அவருடைய கடைசி பயணம் அயோத்தி போயிட்டு இருந்தாங்க. அயோத்தி பயணம் உலக
இந்த இரண்டு புதல்வர்கள் தான் அடிப்படை காரணம் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம். அவர்கள் செய்த அந்த தொடர் நிகழ்வுகளை, அந்த வழித்தடங்களை, அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அந்த செய்தி, அதை விட என்ன பெரிய வேண்டியனா சார், அமெரிக்காவில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலா காரக்குடியிலேருந்து செஞ்சு அனுப்பலாங்க, நினச்சி பார்க்க முடியுமா? யாகசாலை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வேலைப்பாடுகளுடைய யாகசாலை காரைக்குடியிலேருந்து போனது. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய கொடிமரம் செஞ்சு, கொடிமரம்னா எத்தனை எவ்வளோ பெருசு, 42 அடி காரைக்குடியிலேருந்து போச்சு சார். இதெல்லாம் என்ன பெரிய சாதனை நினைக்கிறீங்க? அந்த சாதனை வந்து ஏம்பலாம் சார் உட்காந்துக்கிட்டு தான் ஐடியா கொடுப்பார். அந்த கொடிமரத்தினுடைய மரவேலை ஒரு மகன் பார்ப்பார், அந்த மெட்டல் வருது பாருங்க, அது பூரா உருக்கி தகடா அடிக்கிறது இன்னொரு மகன் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு கிடைத்தற்கரிய ஒரு இரண்டு புதல்வர்களை பெற்றிருக்கக்கூடிய ஏம்பராசாரி, இயற்கை மனிதனை வந்து யாராக இருந்தாலும் இயற்கை நீதி எப்படி, நம்ம இயற்கை எழுவது இயல்பான ஒன்று, அந்த வழித்தடத்தை தொடர்ந்து செல்வதற்கு, விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து இயக்குவதற்கு இரண்டு அற்புதமான புதல்வர்கள் கிடைப்பதற்கு வாழ்த்துக்களை வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அவருடைய புகழ் என்றும் ஒன்று நம்மிடத்தில் ஏகாம்பராசர் என்றும் நிலைத்து நிற்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அடையாள உறுப்பினர்களை காலையை வணக்கம் சொல்கிறேன். நமது ஏகாம்பராசிரியருடைய இன்னைக்கு நினைவு நாளாக வந்து பிறந்தநாள் இன்னைக்கு அவளுக்கு அவங்க பையன் வந்து நமக்கு நம்முடைய அம்பலம் மெம்பர் தான் இருந்தாலும் அப்பாவுக்கு செய்யும் கிரிக்கெட்டை நான் பாராட்டுகிறேன். ஏகாம்பராசர் வந்து படிக்காட்டையும் பையன் படிக்க வைக்காட்டையும் தொழிலில் ஆர்வம் உண்டு. பணம் சம்பாதிப்பது என்பது ரொம்ப சிரமம். பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு குண்டூசியால் குழியை தோன்ற, குண்டூசியால் குழியை தோன்ற முடியுமா? கடப்பாறுகளால் குழி தோன்ற முடியும். அதாவது குண்டூசியால் குழி தோன்றுவது சிரமம். அது மாதிரி நமது ஏகாம்பராசி அவர்கள் பையங்களை உருவாக்கி ஒரு சாதனை படைத்து அவங்க குடும்பத்துக்கும் உள்ளவருக்கும் ஒரு சாதனையாக செஞ்சு காட்டி அவருடைய காலத்தை முடித்து விட்டார். நமது வாக்கர் பொருளாளராக இருந்தார், நல்ல பெருமையை தேடி கொடுத்தார். அவருடைய புகழ் எல்லோருக்கும் நன்மை தரும். நமது ஆண்டு விழா வந்து 23 ஜூலை 23-30 நடத்தலாம் இருக்கிறோம். பணியன் போட்டிருக்கிறோம். நமது வாக்கர் கலப்புக்கு புக்கு ஏற்பா பண்ணியிருக்கேன் டைரி, அது எல்லோரும் கலந்துக்கணும். மெம்பர்ஷிப் கண்டிப்பாக கம்பல்சரி எல்லோரும் கொடுக்கணும். மாதம் மாதம் கூட்டம் நடத்தணும்னு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லோரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். முதல்ல எல்லோரும் நடக்க வர சொல்லுங்கள். எல்லோரும் வராதவங்களே வர சொல்லுங்கள். நீங்கள் செய்ய வர, நீங்கள் வரும்போதே எல்லோரும் கூட்டுவாங்க. நம்ம மெம்பர் 360 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறது வந்து 71 பேர் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க மெம்பர். எல்லோரும் தவி செய்து எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு வேண்டுகிறேன். வணக்கம். நன்றி உரை வழக்குரைஞர் ரங்கராஜன் அவர்கள். பிறந்தநாளை முன்னிட்டு அனுப்பக்கூடிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வரவே தந்து சிறப்பிப்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.